கைமா சோரியும் நாங்கள் சூப்பே முடிக்கல, பரவாயில்ல டேஸ்ட் பண்ணலாம் இருக்காரு. ஐயோ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது இந்த மாதிரி கைஸ், இது ஒரு இறால். இது ஆக்சுவலி அஃப்ரா கொடுத்தாங்க, நாங்கள் திருடி சாப்பிட்றோம். கொஞ்சோண்டு இந்த வடுமாங்க உடனே வீட்டுக்கு கிடைக்குமா? எவ்வளோ வேணும், எத்தனை கிலோ வேணும்? சரி ஓகே, நான் மனுஷன் எப்படியா என்ன மணிக்கிறது? எப்படி இருக்கீங்க அம்மா? ஹாய், எப்படி இருக்கீங்க? சிவா ஹாய், அப்புறம் ஹாய். தக்ஷின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே வீடியோ பண்ணியிருக்கீங்க. பட் ஃபேமிலியோட வந்திருக்கேன், ஃபேமிலியோட சேர்ந்து இங்கே சாப்பிட போகிறேன். ப்ராமிஸாக எனக்கு வீடியோ எடுக்கிறது ஐடியா கிடையாது. இவன் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் சேனலுக்கு, அதனால் இவன் நம்ம பாடு சொல்லிட்டு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிச்சு. நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோம், வேணாம் எடுக்காது ப்ளீஸ், அது நல்லா எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கும். இல்லைங்க, ஸ்டோரி எடுத்து போட்டேன், உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இங்கேயும் வீடியோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் இல்லை, 2 பேர் கேட்டாங்க, இப்போ தான் போட்டேன். அந்த 2 பேர் வந்ததும் எனக்கு மைண்டு மாறிடுச்சு. ஓ தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ் மீல் வாங்கியிருக்கேன். இப்போ வந்ததுமே நம்மளுக்கு வந்து ஒரு 5 வகையான சட்னி வச்சிருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் தக்காளி போட்ட சட்னி, பூண்டு, இஞ்சி, இது வந்து புளி, அதோட வந்து நம்மளுக்கு வந்து அந்த இனிப்பு ரோஸ் ஒன்று கொடுப்பாங்க. அமேசிங்காக இருந்துச்சு. பாருங்க, இதுதான் அந்த இனிப்பு ரோஸை, ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இந்த அடை மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது இட்ஸ் ஓகே. கோழி ரசம், ஸோ இது வந்து மீல்லே வர ரசம். புரான் அவளுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸ்பைஸிலாக தான் இருக்கேன். பாரு அஃப்ராக்கு இறால்லாம் வந்துருக்கு, சாப்பிடு அஃப்ரா. இறால் வேறு எதாவது வேணுமா உங்களுக்கு? சூப்பு வேற லெவலில் இருக்கா சிவா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இதுதான் தாய் மனசு. தாய்க்காக ஒரு லைக் போடுங்களேன், அதுக்காகலாம் போட்டுறாதீங்க, போடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி லைக் பட்டன். நான் கைமாச்சுவேன். ஓகே பிரதர், போதும் பிரதர். ஓகே பிரதர், தேங்க் யூ. கைமா சோரியும் நாங்கள் சூப்பே முடிக்கல, பரவாயில்ல டேஸ்ட் பண்ணலாம் இருக்காரு. ஐயோ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது ஃப்ரைட் ரைஸா? அட ஆமாப்பா, ஃப்ரைட் ரைஸு. அதாவது கருவேப்பிள்ளை, இந்த மாதிரி மிளகா, இதெல்லாம் போட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ். இது இந்த மாதிரி ரைஸ். இது ஒரு இறால். இது ஆக்சுவலி அஃப்ரா கொடுத்தாங்க, நாங்கள் திருடி சாப்பிட்றோம். கொஞ்சம் ஓவர் குக் தான் லேட்டா பேச, நல்லா காரமாக இருக்குது, நல்லா அந்த மசாலா சூப்பராக இருக்குங்க. இதில் ஆலப்போல செகண்ட் ரவுண்டா மோர். ஐயோ ரைஸ், இந்த ரைஸ் இருக்குது தெரியுமா? இஃப் யூ வாண்ட் டு ஈட் சம் காரமான ரைஸ், கோ வித் இட். இல்லைனா வேணாம், ஐம் வார்னிங் யூ. பட் இவன் வேற மாதிரி இருக்கும். நான்வெஜ் மீலில் வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டார்டரில் வந்துட்டு கோழி உரல் வச்சுருக்காங்க. ஐயோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. ஐயோப்பா, இட்ஸ் போன்லெஸ் சிக்கன், ஜூசி, வெரி வெல் ப்ரிப்பேர்ட். தேவையில்லாமல் கோட்டிங், தேவையில்லாமல் மசாலா அதெல்லாம் போடாமல் சூடாக வாயில் போட்டு இப்படி பா பா பான்னு முக்கிக்கிட்டு இருக்கா ஒருத்தி. எப்படி இருக்குமா? ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. ரொம்ப ஆயிலியாகவும் தெரிலங்க இது ஆக்சுவலி, பட் வெரி ஜூசி. தயிர், பருப்பு உருண்டை குழம்பு, காய்கறி குருமா, கோழி தாளிச்சா, மட்டன், மிளகு பிரட்டல், சப்பா புலுசு, கேபேஜ் பொரியல், சாம்பார், இடியாப்பம், பரோட்டா, ஃபாலோ பை ஆப்பம், டேமரிண்ட் ரைஸ், ஸ்டிங் ரைஸ், கர்ட் ரைஸ், முக்கனி ஐஸ்கிரீம், டெலிஷியஸ் டெசர்ட்ஸ், ஹோம்மேட் ஐஸ்கிரீம், மாப்பழா வாழை, நீர் பாயசம், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் கோக். தேங்க்ஸ் மேன். 2 ஃபுட் அமேசிங்காக இருக்குங்க. ஓ வா, இந்த சவுத் இந்தியன் நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதாவது இடியாப்பம் வேறு லெவலில் இருக்குது. ஆப்பர்ஸ் பார்க்குறது ஓ மேன். சிக்கன் தால்ச்சா, தால்ச்சாவே தான் பாது. ஆமாம் ஆமாம், இந்த சிக்கன் தால்ச்சாவை ட்ரை பண்ணு, சூப்பராக இருக்குல்ல? நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். மட்டன் தால்ச்சா மட்டும் தான் நல்லா இருக்கும், சிக்கன் தால்ச்சா நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். கேஸ் பாயா ஆச்சுப்பா, தனியாக வாங்கினா. ஓ பாயா வேல்யூ. இது வந்து சிக்கனா மட்டனா சொன்னாரா? சாப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ மட்டன் மட்டன் மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குது. மசாலா நல்லா காட்டமான மசாலா அது. கைஸ் பச்சைக்கறி ஸ்டூன்னு இங்கே ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நம்மளோட மீனில் வராது. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக லைக் கொஞ்சம் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், அப்புறமா இந்த மாதிரி கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் போட்டு கோகனட் ஆயிலில் போட்டு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இந்த திக்னஸ் நீங்கள் வந்து இதோட டேஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அப்பா அந்த தேங்காவோட இது கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு பால். லைக் இது தலைப்பால் இல்லை ஃபர்ஸ்ட் பால், ஐ மீன் அந்த தேங்காயில் கண்டிப்பாக சொல்லலாம். அது கைஸ் அண்ட் ஆல்சோ அந்த மீன் குழம்பு சொல்ல மாட்டேன், மாஹி மாஹி மீன் போட்டு தான் மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க. தேவா மீன் குழம்பு நல்லா இருக்குது, பட் நாட் லைக் இது பெருசாக நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த மீன் குழம்பு. பட் அந்த மீன் நல்லா இருந்துச்சு மீன். ஸோ இட்ஸ் குட். தால்ச்சா வேற லெவல். இங்கே கொஞ்சம் வெஜ்ஜு குருமா வச்சுருக்காங்க, பீன்ஸ்லாம் போட்டு பட்டாணிலாம் போட்டு சாப்பிடலாமா? ஓ எனக்கு பரோட்டாக்கு சாம்பார் தூள் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வெஜ் குருமா சூப்பராக இருக்குல்ல? இட்ஸ் அன் அல்டிமேட் வெஜ் குருமாமா. இதுக்கு மேலே வெஜ் குருமா சாப்பிட்ருக்கே மாட்டேங்க. இதுக்கு முன்னாடி சாம்பார் நன்றாக இருக்குது. கைஸ் இந்த ப்ரான் தொக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம்ல இந்த கடல் ப்ரான், அந்த ஒரு ஃபீலே வரல. இது எப்படி ட்ரைகர் ப்ரான் அது? இட்ஸ் குட், பட் இட்ஸ் நாட் லைக் அந்த டெக்ஸ்டர் வந்து இல்லையா? புரியலையா? ஓகே, இட்ஸ் குட். இறால் வாசம் அதிகமாக தெரியலையோ? இறால் வாசமே இல்லை, வெங்காய வாசமோ ஏதோ கூட்டு வாசமோ இருக்குது. அதே எனக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப இது இருந்துச்சு எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு நல்லாவே இல்லை. உருண்டை குழம்பு டேஸ்ட் பண்ணி பாரு. உருண்டைக்கிழங்கு நார்மலாகவே பிடிக்காது. ஒரு குட் உருண்டைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் லீவ் விட்டுடாது. ஏதோ வெங்காயத்தை அரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குங்களே. என்னம்மா என்ன பாட்டு இது? இப்போ பாடினிய பாடுங்க. அவன் தான் கட்டணா மடியில் வச்சிருச்சு, இதை தோலில் வச்சிருக்கீங்களே. என்ன எதுக்கு அப்படி இருக்கிற? அப்போ தான் இன்னும் அசிங்கமாக தெரியாது. ஆல்ரெடி அசிங்கமாக இன்னும் அசிங்கமாக எப்படி இப்படிதான் இது தயிர் செல்லும். பாத்தியா ஒத்த கையிலே சாப்பிட்டு ஒத்த கையிலே நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சூப்பரா என்ன மாதிரி ஷார்ட் தெரியுமா? இது என்ன அழகா எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இந்த தயிர் டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். புளிக்குதாரா? புளிக்குது. அது சாப்பிட்டு பாரு. வேற பார்க்குறாங்க, நீனே எக்ஸ்பிரஷன் கொடுப்பா. இதில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான். இதெல்லாம் இங்கே தான் வந்துச்சு. அவங்க கிட்ட ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிக்காத சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூஞ்சி அப்படியே இதுவாயிரும். வெரி நைஸ் ஆஃப்டம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எங்களுக்கு சர்வ் பண்ண செம்ம ஸ்வீட்டுங்க, வேற லெவலில் என்ன பேசினாரு. அவர் பேர் நான் கேட்டு சொல்கிறேன். செம்ம ஸ்வீட், ரொம்ப ரொம்ப செம்ம ஒரு கவனிப்பு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருது சில மேட்டர்ஸ். நீங்கள் வரவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பாடுவேன். சொல்லுடா அம்மா தயிர் சாப்பிடுவாங்களா? அப்படின்னா இப்போ கூட எப்போ தயிர் சாப்பிட்டுருக்காங்க அம்மா? அம்மா லைஃப் ஃபுல்லாக தயிரே சாப்பிட்டதில்லை. ஹாய் சார். ஓ எஸ், புளியோதரை. புளியோதரை மட்டும் வேணாம் சொல்லிடுறாச்சுப்பா. சொல்ல மாட்டேன். ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் குணசேகரன். குணசேகரன் சாப்பிட்டுட்டு நான் சர்வ் பண்ணுறேன். வேற பேரில் போட்டு ரசம் போட்டு சாப்பிடுங்க. ஆஹா புளியோதரை பார்க்குறதுக்கு ஐயோ ஐயோ செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த புளியோதரை. அதில் ஆப்பிள் டேஸ்ட் வந்து கசக்குது ஆக்சுவலி கடைசியில். ஓ மேன் ஃபென்டாஸ்டிக். மஸ்ட் ட்ரை புளியோதரை, மீல்லே கிடைக்கும். என்ன மாதிரியே பண்ற? ஓர நடிகர் அம்மா பத்தில ஒன்னே செய்தாங்க. நீ தானே பண்றேன்னு சொன்ன. இல்ல இல்ல நான் நடிப்பேனாமா யார் மட்டும் நடிப்பேன். இப்படி ஓரம் அங்க 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 கேட்பேன். ரெண்டு பேருமே நடிக்க பாலிஷ் ரசம் வேற லெவலில் இருக்கு. இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் ரசம், நாட் லைக் இந்த ரசம் பொடி போட்டு செய்கிற ரசம் கிடையாது. இந்த ரசம் எப்படியா வைக்கணும் அந்த மாதிரி ரசம். அது நல்லா போட்டு ரொம்ப நாள் போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நான் போட்டுக்கிறேன், இங்கே தானே இருக்கு. அவர் போட்டாரா? எனக்கு அவர் போட்டுட்டு நின்றுட்டு. சரிப்பா தெரியலப்பா. சரி ஓகே, நான் மனுஷன் எப்படியா நீ என்ன மணிக்கிறது? பத்தியில போதும் போதும் போதும். ஆனால் நெய்யெல்லாம் ஊற்றி தான் சாப்பிடுவாங்க அவங்க. சாப்பிடாத நல்லா இந்த இது செம்மையா இருக்கு. நானும் சாப்பிட்டுருவேன். இவ்வளோ அமேசிங்காக இருக்குது. பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டா எப்படி ஊருக்கா அவ்வளோ கொண்டு வராங்கன்னு. ஊருக்காய் டேஸ்ட், ஆவக்காய் பூண்டு ஊருக்காய், எலுமிச்சை ஊருக்காய், கடும் மாங்காய், எலுமிச்சை, அவ்வளோதான். 5 வெரைட்டி இருக்கும். அப்புறம் எது ப்ரோ நல்லா இருக்கும் அதில்? அந்த ஊருக்காடா வடுமாங்காய் தானே? எனக்கு வடுமாங்க ஒன்று, ஆவக்காய், கட்மேங்கோ, இதுதான் வடுமாங்காய். வடுனா குட்டின்னு அர்த்தம், அதுதான் இது பேர் வந்து வடுமாங்க. சின்ன மாங்கா. ஓகே. பூண்டு, அவக்காய், எலுமிச்சை, பூண்டு இருக்காண்ணா. லைட்டாக பூண்டு டேஸ்ட் வாங்க. தேங்க்யூ. ஓகே. ஓ ஓ ஓ லெவல் வடுமாங்க. ஐயோ ஐயோ வடுமாங்க வேற லெவல் தான், வேற லெவல். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டதே கிடையாது. டேஸ்ட் பண்ணுமா? இது ஸ்டார்ட் பண்ணல, லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுது. அதில் மேங்கோ வாசம் டெட்லி. செம்மனா செம்ம, அப்படி ஒரு செம்மங்க. இட்ஸ் தி பெஸ்ட் திங் ஐ ஹவ் ஹேட். சீ, இன்னைக்கு நான் சாப்பிட்டது பெஸ்ட் திங் தான் ப்ரோ. கொஞ்சோண்டு இந்த வடுமாங்க கூட வீட்டுக்கு கிடைக்குமா? எவ்வளோ வேணும்? எத்தனை கிலோ வேணும்? நானே கூட பேக் பண்ணிட்டு நானே வந்து வீட்டுக்கு. How sweet of you, man. No, it's the best. Creamy curd rice. The best ever. Curd rice ko vadumanga ko. Amma vadumanga se amma pa vadumanga da best. Ni adu eppadi irundhu idu andha idu. Nalla irukku adu normal eppovume oru kama irukku. Ana vadumanga eppadi? Rasam amma. And the wasabi on the mango also. Like it was something. Afra idu thair sadam. Oh. Thanks buddy. Okay. ஃபுட்ல எப்படி இருக்கு? எத்தனை ரூபாய் இருக்கேங்க? ரசம் இல்ல இல்ல சூப்பரா இருக்குல. ஒண்ணு மட்டும் தான் சரியா வரல. கைமா சோறு சொன்னீங்க, அது மட்டும் தான். நானே சொல்லிறேன். வெரி நைஸ். Oh, I'm just enjoying this, man. This is like the best thing ever happened in my mouth. இல்ல அப்படியே நான் ட்ரை பண்ணிட்டேன். இது தொட்டு பாரு கொஞ்சம். வடுமாங்காய் இஷ்டி மாங்காய். ஓ ஆந்திரா அவக்காய் சூப்பரா இருக்கு. இது அவக்காய் வேற லெவல்ல இருக்குங்க. நைஸ். ஊறுகாய் ரெண்டு ஊறுகாய் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ காலி சாப்பிட போறானது. பூண்டு ஊறுகாய் வேற லெவல்ல இருக்கு சிவா. गाइस ஊறுகாய் டேஸ்டிங் கண்டிப்பா நீங்க வரலாம் गाइस. I mean it's very expensive for ஊறுகாய் டேஸ்டிங் but செம்மையா இருக்கு. எப்படி கேஸ்வா? எனக்கு ஊறுகாய் போட்டு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் மட்டும் தனியாக இருக்கா உங்ககிட்ட? என்ன அப்புறம் என்ன பண்ற? சாப்பிட்டேன் நீனு? ஏன் ஏய் சிறுபாடி போகலாம் சாப்பிட்டியா? என்னது இப்படியா பேசுவேன்? எப்பயுமே நார்மலாக பேசும்போது அதெல்லாம் சிக்கன் எப்படியா பேசுவீங்க? நார்மலாக தானே பேசுவேன். அதே வீடியோ ஆன் பண்ண கூட ஏங்குவது. ஞாபகம் இருக்கா? அப்படிதான் ஒரு புள்ளைய நான் சின்ன வயசுல அப்படி கடிச்சு சாப்பிட்டேன். அந்த புள்ள அப்படி காணா போயிடுச்சு. அந்த மாதிரி தின்றுவா எப்படி நானு வயிற்றுக்குள்ள போயிடுவேன். கை கத்தாம தான் கம்மியா சாப்பிடுவேன். எல்லாம் அதிகமா சாப்பிடுறேன் கூட. இஷ்டம் கை சாப்பிட்றேன். செல்ல குட்டி மாமா கொஞ்சம் எப்படி கொஞ்சம் மாமாவா முதல்ல பேன் இருக்கான்னு Dude, dude, அதெல்லாம் வந்துட்டு தான் போறதே கஷ்டம். I think எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த ப்ராப்ளம் ஒரு வாட்டி ஆச்சுங்க. இருக்குதுல்ல இருக்குது. இங்க வாங்க மாமா பக்கத்துல பாரு. இவன் பேட் புளிச்சி அப்ரா. Bye guys. Video puchinda like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Bye bye. Hello எல்லாரும் சந்திக்கிறேன். Bye bye. சமய ட்ரெய்னிங் கொடுத்து வச்சிருக்காங்க அம்மா. ஐயோ நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் எப்பவுமே நாங்க. ஏஸ் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா பண்றாங்க. That chocolate Mookkani Mapala one. Oh my god, I can't wait to have that. Oh man, thank you. Coffee saapringa ka? Amma neenga coffee. Iri. No, iri. Na appo taste panna iri. Eppovume filter South Indian filter coffee. Appo definitely enak or coffee venum. Kandipa. Amma ungalukuma? Kandipa. That's fantastic. நல்லாருக்கு ஐஸ்கிரீம் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. நான் முன்னாடி சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப பிடிக்கும். இது தானே உன்னை வாங்க சொன்னேன், இந்த ஐஸ்கிரீம் தானே. போய் சாக்லேட் சி வந்து ஆசிப்பா எப்படி இருக்கு சாமி ஆடுறேன். எப்படி இருந்துப்பா? வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, செமையா இருக்கு. ரைட், முக்கல மாட்டே ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. நான் முக்கல மாட்டே முக்கனே செமையா இருக்கும். நம்ம வீட்ல செய்வாங்கல முக்கலாம் முப்பலம் சொன்னலாம் முக்கலாம் சாப்பிட்டு சொன்னேன். முக்கனே சொல்லிட்டு நம்ம வீட்ல செய்வாங்க தேங்காய் பல்ல அந்த மூணு பழத்தையும் போட்டு, அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து லைக் ஐஸ்கிரீம் ரியல் இந்த ஃப்ளேவர் இருக்கு. முக்கனே மாப்பலா வாழை மூணுமே போட்டுருங்க. அம்மையான ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணிட்டே பண்ணுறாங்க. நான் எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் போட்டு அந்த இதை ஓட விட்டுருப்பாங்களே, சும்மா அப்படி படுத்துருக்கோம் ஒருத்தருக்கும் தெரியாது அவனுக்கு. ஆமாம் இருக்காது, அது எனக்கு அது தமிழாவாங்க. அம்மாவே ஓட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு, நீங்களும் ஓட்ட வேணாம். காரா? ஆமா. யாரு எந்த கார்? அந்த கார். எந்த கார்? உங்க கார். அப்ப யார் கார் அது? உங்க கார். அப்ப யார் ஓட்டுவாங்க அது? அம்மா. அம்மா ஓட்டியே பாருங்க. நீங்க ஓட்ட கூடாது. நீ என்ன நீங்க ஃப்ரீடா ஓட்டுறீங்க. அதே எனக்கு பயமா இருக்கு. உங்க அம்மா ஓட்டவே தெரியாது. போய் இடிச்சிருவா. பரவால. மென்டலி பரவால. ஹவ் இஸ் ஐஸ்கிரீம்? இவருக்கு வாட்டே இல்ல. வேற மாதிரி. மாவாரு. அப்புறம் அவளை கூட்டிட்டு இருக்கீங்க. சூப்பர் உங்க ஃபேவரட் அது கண்டிப்பா. என்ன மியூசிக் அது? ஜெய்பி வந்தவர் தலகோதோ எலங்கா. ஓ ப்ளீஸ் 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 எங்களுக்காக ஒரு வாட்டி. Amazing. என்ன பாட்டு? ஐயோ ஃபன்னு தான் இருக்கு. கைஸ் அங்கே போய் அவங்க மியூசிக் அவங்க வாசிக்கிறது கேட்டு அப்படியே நான் அங்கேயே நின்றுட்டேன். வேற லெவல் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் அமேசிங். இன்னும் டேலண்ட்டுங்க. காஃபி அமேசிங். ஜஸ்ட் சக்கரை போடல, சக்கரை போட்டுக்கிறேன். சர்வீஸ் சார்ஜ் போட மாட்டாங்க பாருங்க. வி டு நாட் லிவ் சர்வீஸ் சார்ஜ். பரவாயில்ல போலாம். 15க்கு அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் இல்ல, சர்வீஸ் டாக்ஸ் வர சர்வீஸ் சார்ஜ் வர. ஓகே நீ பார்ட்டி ஆச்சு. சர்வீஸ் சார்ஜ் யூசுவலா வந்து பெரிய ஹோட்டல்ல போடுவாங்க. அதுக்கு அடுத்து வேணானா மேபி அவங்க வந்து எத்தனை கெஸ்டோட சாய்ஸ்ல விட்டுருவாங்க. இந்த டோம் பதல வந்து அது வந்து சர்வீஸ் சார்ஜ் எப்பயும் 2015க்கு அப்புறம் நீ பார்ட்டிட்டாங்க. அந்த பழச்சாறுன்றது வந்து இது இல்ல, ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டு நீர்மோ. சூப்பர். அண்ட் गाइस we got something so special from here, that is ஊர்காய். அந்த ஊர்காய் கண்டிப்பா நான் வீட்ல போய் சமைச்சு என்ஜாய் பண்ணுவேன். அமேசிங். இங்க நான் வந்து எனக்கு இன்னைக்கு நான் வந்து ஹாப்பியா போகணும். தான் இந்த ஊருக்காய் என் கூட வருது. அதனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகிறேன். இட்ஸ் தட் அந்த வடுமாங்க அவுட் ஆஃப் த வேர்ல்ட். என்னோட இன்னொரு ஃபேவரட் கண்டிப்பாக நான் ஐஸ்கிரீம் வேறு லெவல். ரசம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது மறந்து வந்துச்சுன்னா தெரியல. இப்போ அம்மாட்டையும் ஆசைப்பாட்டி அவங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்ற போய் கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஃபேவரட்டிங்க? முக்கணி ஐஸ்கிரீம் அது ஒன்று தானா? பனானா தோசை. அந்த முக்கணி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அல்டிமேட் பெஸ்ட் எல்லாமே. அண்ட் யுவர் சர்வீஸும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. வேற லெவல். சூப்பர் சர்வீஸ். தேங்க்யூ. வாங்க அடிக்கடி வாங்க. ஃபேமிலிலேருந்து வந்து உட்காந்தா எப்படிலாம் நல்லா அப்படி கவனிச்சா இது வந்து உங்களுக்கு அதே தான் அதே தான்ல வீடு தான் உங்களுக்கு. மற்ற ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஓபி ஃபாலோ பண்ணிப்பாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படி நாங்கள் வந்து உபசரிப்போம் அந்த மாதிரி தான் உபசரிப்போம். எஸ்பெஷலி யூ. தேங்க்யூ. தேங்க்யூ 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 சார். வெரி தேங்க்ஸ். அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்தோடனே இது வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ அந்த இறைச்சி சோறு அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா இல்லை, ஐ மீன் அது வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு இல்லை, காரமாக தான் இருந்துச்சு. அது ரொம்ப காரமாக இருந்துச்சு. நான் நாட் அப் டு த மார்க் சொல்லியிருந்தோம். நான் வந்து அது பில்லே போடல. அண்ட் அதர் தேன் தட் திஸ் பிளேஸ் இஸ் ரியலி குட். இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் பிளேஸ். இட்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். லைக் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்து இது தெரியலையே எத்தனை ஸ்டார்னு. ஸோ இட்ஸ் அ ஸ்டார் ஹோட்டல். அண்ட் தக்ஷினில் வந்து இதுதான் இதான் இந்த காஸ்ட்லாம் அப்படி தான் இருக்கும். அவங்களோட சர்வீஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்வளோ விருந்தமாக அவங்க சாப்பிட்டாங்க இன்றைக்கி. பட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக சண்டே அன்றைக்கி வந்துருக்கோம். ஸோ சண்டே அன்றைக்கி அதிகமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வீக் டேஸில் வரும்போது இங்கே ஆளுங்க கம்மியாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ மேன். ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. பாய். நாளைக்கு பார்க்குறேன் உங்களை இன்னும் இல்லைங்க. அந்த காலத்துக்கு ஓகே. இங்கே பாரு பக்கத்தில் ஒரு அக்கா பக்கத்தில்